இப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு மானசான்னு ஒரு அழகான பொண்ணு அறிமுகமானா. மானசா பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, ஃபாரின்ல படிச்சவன். அவளை பார்த்ததுமே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க வருகையால திருஷா நமிதா அசினு தமனா எல்லாரும் அவுட் ஆக போறாங்க. Thank you. Welcome. பேட்டரி செக் பண்ணனும். பேட்டரியில அப்புறமா செக் பண்ணிக்கலாம். நேத்து ஒரு புள்ள வந்துச்சு பார்க்க சைக்கிள், ஏதோ முகத்துக்கு மாஸ்க் போட்டனால தப்பிச்சிட்டோம். நீ சாதாரண பொண்ணை பார்த்தாலே சத்தம் போட்டு சிரிப்ப, இப்ப அழகான பொண்ணை பார்த்துட்ட, இனிமே அதிர்வேட்டுதான். நீ மட்டும் ஒரு குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்கே இல்ல. ஆமா என்ன ரேட்டுன்னு இப்ப பேசிடுவோமா? 2000 ரூபாயா மச்சான்? 2000 ரூபாயா? இப்படி எங்க அறிமுகம் சண்டையில ஆரம்பிச்சாலும் அப்புறம் சரியாயிடுச்சு. அவ என்னோட திறமைகளை புரிஞ்சுக்கிட்டா, ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். நான் என்னோட கதை கவிதைகள் அவகிட்ட வாசிச்சு காட்டினேன், என் காதல் அவகிட்ட சொன்னேன், ஐ லவ் யூ. இதை நீ ஏன் சொல்லணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஐ லவ் யூ டூ. லவ் லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் லேட் பண்ணிடாத, சீக்கிரமா வந்து எங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேளு. பாய். நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஏய் சொன்னவங்க எல்லாரும் வந்திருக்காங்களே, என்னன்னு இவர பார்த்தா எப்பவே நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் ஆவாரோ, சங்கர் முருகதாஸ் மாதிரி. கோடீஸ்வர முதலாளிக்கும் கோடி வீட்டு வேலைக்காரனுக்கும் கல்யாணம். எங்க தகுதி என்ன, உங்க தராதர என்ன? மனசா என்ன பேசுற நீ? எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுமா? விளையாடாத மனசா. நீ என்ன சொன்ன? நீ சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? நேத்து நீ தானே சொன்ன, இவதான் மாமா சொன்னா, லவ்வ லேட்டா சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் லேட் பண்ணிடாத, பொண்ணு கேட்டுவான்னு சொன்னிய. இப்ப இப்படி பேசுற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அத நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு வந்துட்டு ஐ அம் ஆல்ரெடி இன் லவ். இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல, அதனால நான் ஊரை விட்டு கிளம்புறதா முடிவு பண்ணேன். மாப்பிள்ள, நீயே ஒரு லட்சியத்தோட டவுனுக்கு போறேன்னு சொன்னப்போ உன் மேல அந்த பிரியத்தால் தான் உன்னை போவானு சொல்லிட்டோம். இப்போ நாங்களே சொல்றோம், கிளம்பு. ஆமாண்டா, பட்டணத்துக்கு போய் நிறைய காசு பணம் சம்பாதிச்சிட்டு வா. அப்போ உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ எல்லாம் கியூல நிப்பாங்க பாரு. மாப்பிள்ள, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ பெரிய டைரக்டர் ஆவறடா. ஒரே லட்சியத்தோட போராடு, அந்த லட்சியமே உன்னை ஜெயிக்க வைக்கும்டா. நாலு பேர் சொல்றதை கேட்டா தான் நமக்கு புத்தி வரும். இப்ப என் பொண்டாட்டிய பாருங்க, மாறிடல, நான் தெரிஞ்சிடல. அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மாற்றம் வரும், அதுதான் வாழ்க்கையில ஏற்றம். இனிமே உனக்கு எப்பவுமே ஏற்றம் தான், தைரியமா சொல்லு. மாப்பிள, ஓர சீட்டு காலியா இருக்கு, அதுல உட்காந்துக்க. சென்னை போயிட்டு போயிட்டா போயிட்டா. சினிமாவில் சேரணுங்கிற ஆசையில தான் இப்ப சென்னைக்கு வந்திருக்கேன். வா உள்ளவா. மறதிங்கிற அற்புதமான விஷயத்த ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, மனுஷன் துக்கப்பட்டே செத்துருவான். நீயும் சோகத்தை மறக்கணும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உட்கார், நான் இருக்கேன் உனக்கு. அண்ணே, இந்த காயத்துக்கு போடுற மருந்து எடுத்துருவாங்க. தம்பி இந்தா இதை போட்டுக்க. என்ன பார்க்குற, இது ஏன் துணிதான். ஆனால் இன்னையிலிருந்து இது மட்டும் இல்லை, இந்த வீடும் உன்னோடது. இவங்கெல்லாம் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் உயிரை காப்பாத்தின நீ இனிமே என் கூடவே இருக்கலாம். இந்தா முதல்ல சாப்பிடு. நான் உனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சினிமா வாழ்க்கை நாளையிலிருந்து ஆரம்பம். டேய் வெள்ள பண்ணி பாத்தியடா, நான் கத்திய கூட கோல நினைச்சு சுத்தி நிக்கிறேன். ஒரே வெட்டு ரெண்டு துண்டு. ஐயோ எப்படி வரும்னு சொல்றா? டேய் வருண்டா. அதான் எப்படி வரும்னு சொல்றா? படிக்காத முட்டாளு, வருண்டா. ஐயோ
அந்த பொண்ணு நம்மள அவமானப்படுத்திட்டடா. எக்சர்சைஸ் பண்ணி வந்தா பாங்களே ஒரு கை பாத்துறலாம்டா. உங்களால முடியாததெல்லாம் ஏன் செய்றீங்க பாலு? ஐயோ பாலு, இது என்னடா போச்சு? இந்த அண்டாவுக்கு எப்படி கட்டினாலும் நிக்காது. விடு, இந்த பொறி மூட்டைக்கு துணி கட்டுப்படி ஆகாது. பெரிய சாக்குதான் வேணும். என்ன முறைக்கிற? இப்படி இடிச்சா அப்படி வந்துரும். கத்தியா வெட்டுங்கடா பாக்கலாம். வெட்டிடுவோம். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. அன்பு தொழிலா போச்சு. ஆமா, வெறும் வால் மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்க தலைய காணோம். தலையா? ஐயோ, இந்த தலை இல்ல மடையணுங்களா? நான் உங்க தலைவன சொன்னேன். ஜிம் பண்ணி உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கலனா சாப்பாடு போட மாட்டேன்னு நீங்க சொல்லிடுங்க. ஹலோ ஹான்சம், இப்போ இது போதும். கீழே கோழி பிரியாணி இருக்கு, பிச்சி உதறிங்க. ஏய் வாடா, இப்பவுமே கீழே போயிடலாம். அந்த பொண்ணை சமாளிக்க நம்மளால முடியாது. என்ன சாவித்ரி, நைட் எல்லாம் ஒரே டென்ஷன். நீ எங்க போனியோன்னு நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சது, அதான் வந்துட்டேன். இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆமா, இது என்ன வேலை? அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு போட்டுக்க துணி இல்ல. சத்யா சார் தான் போட்டுக்க அந்த துணியை கொடுத்தாரு, அதான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ற? போ குளிச்சிட்டு வா. இல்ல அது வந்து போ. நீ துணியை துவைச்சாலும் சரி, ஆளை துவைச்சாலும் சரி. கஷ்டப்படுறேன், பேசினாலும் உங்களுக்கு புரியாது, பேசாட்டியும் உங்களுக்கு புரியாது. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? பத்து இலையை பார்க்குறவன் தன்னோட இலையில் இருக்கிற சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட மாட்டான்னாரு. என் இலையில் சாப்பாடே இல்லடி, வரிசையாக பங்கு கிடைக்கிறாங்க. அதை பற்றி நான் யோசிக்கக்கூடாதா? இல்லை இன்னொருத்தி வரானா தயக்கம் இருக்காதா? இல்லை மிஷினா? எல்லாத்தையும் நிமிஷத்தில் மறந்துட்டு அப்படியே ஓடிட. நீ வீடு வாங்க சொல்கிற, உங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறாரு.